நடிகர் தனுஷோட கேரியர்ல மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தின படங்கள்ல ஆடுகளம் திரைப்படமும் ஒன்று. வெற்றிமாறன் இயக்கின இந்த படம் கடந்த 2011 வருஷம் திரைக்கு வந்துச்சுங்க. இந்த படத்துக்கு மொத்தம் 6 தேசிய விருதுகளும் கிடைச்சது. நடிகர் தனுஷுக்கு முதன் முறையாக தேசிய விருது கிடைச்சதும் இந்த படம் மூலமாக தான். அது மட்டும் இல்லாமல் சிறந்த ஒளிப்பதிவு, சிறந்த இயக்குனர், சிறந்த திரைக்கதை, சிறந்த படத்தொகுப்பு, சிறந்த படத்துக்கான ஜூரி விருதுன்ட்டு ஏகப்பட்ட விருதுகளை ஆடுகளம் திரைப்படம் வென்று இருந்துச்சு. ஆடுகளம் திரைப்படத்தில் தனுஷுக்கு ஜோடியாக டாப்ஸி நடிச்சிருந்தாங்க. அவங்க நடித்த ஐரின் கதாபாத்திரத்துக்கும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிது. அந்த கதாபாத்திரத்தில் நடிக்க இயக்குனர் வெற்றிமாறன் முதல்ல தேர்வு பண்ணது நடிகை த்ரிஷாவதான்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க கமிட் ஆகி இந்த படத்தில் தனுஷுக்கு ஜோடியாக பாதி காட்சியில் நடித்து முடிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கால்சீட் பிரச்சனை ஏற்பட்டதால் அவங்க இந்த படத்தில் இருந்து விலகிட்டாங்க. அதுக்கப்புறம்தான் த்ரிஷாவுக்கு பதில் டாப்ஸியை ஹீரோயினாக நடிக்க வச்சிருக்காரு வெற்றிமாறன். நடிகை த்ரிஷா ஆடுகளம் படத்தில் இருந்து விலகினதுக்கு காரணம் சிம்புவுடைய விண்ணை தாண்டி வருவாயா படம்தான். அந்த படத்துலையும் ஆடுகளம் படத்துலையும் ஒரே நேரத்தில் நடிச்சிட்டு இருந்த த்ரிஷாவுக்கு ஒரு கட்டத்தில் ஏதாச்சும் ஒரு படத்துக்கு தான் கால்ஷீட் கொடுக்க முடியுன்ற சூழல் வந்தப்போ அவங்க விண்ணை தாண்டி வருவாயா படத்தை சூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட இந்த தேர்வும் மிகச்சரியானது தாங்க. ஆடுகளம் படத்தில் ஐரின் கேரக்டருக்கு கம்மியான காட்சிகள் தான் இருக்கும். ஆனால் விண்ணை தாண்டி வருவாயா படத்தில் முழுக்க முழுக்க வரும்படியான கேரக்டருன்றதால் அவங்க ஆடுகளத்துக்கு நோ சொல்லிட்டு விண்ணை தாண்டி வருவாயாக்கு எஸ் சொல்லியிருக்காங்க. அவங்க அந்த முடிவை எடுக்கலைன்னா இன்றைக்கி கொண்டாடப்படுற ஜெஸ்ஸின்ற கேரக்டர் த்ரிஷாவுக்கு கிடச்சிருக்காதுன்றது தான் நிதர்சனமான உண்மை.